ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பூஜாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லா ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகும். இது போல் எல்லா எத்தனையும் தனியாக செப்பரேட் பண்ணி ரெண்டு போல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து 300 ml வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது நீங்கள் உங்களுக்கு எந்த கோகனட் ஆயில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ரெண்டு பவுல் ஆஃப் வந்து ஹைபிஸ்கஸோட இதில் வச்சுருக்கோம்ல, அதுவும் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஹைபிஸ்கஸ் ஆயில் செய்ய போகிறோம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து 300 ml வந்து கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது போல் பபிள்ஸ் பபிள்ஸாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த செம்பருத்தி பூ இருக்கீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா தெறிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணினாலே அது கொஞ்சமாகிடும். நம்ம போடும்போது அவ்வளோ இருக்கிற போல தெரியும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டிங்கன்னா அது நல்லா டிப்பாகி நல்லா அளவு கம்மியாகிடும். பாருங்கள், நான் கிண்ட கிண்ட அதோட கீழே வந்து அடியில் கலரே மாறுது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக இதே போல் நல்லா எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ள வந்து டிப்பாகிற போல் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்படியே வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கழித்து 5 நிமிஷம் 5 to 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹைபிஸ்கஸோட அந்த சாறு வந்து நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட நல்லா அப்படியே இறங்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலரில் போட்டது வயலட் கலராக மாதிரி வயலட் கலர் வந்து இப்போ வந்து நல்லா ஒரு பிளாக்கிஷ் வயலட்டாக நல்லா மாறுது பாருங்கள். அது அப்படியே எல்லாமே அப்படியே பிளெண்ட் ஆகிற போல் எல்லாத்தையும் நல்லா அப்படியே கிண்டி விட்டுருவாங்க. அப்போ தான் வந்து எல்லாத்தோட சாரும் அதில் அப்படியே இறங்கும். நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கலரே பாருங்கள், ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ரெட் கலர் போல் லைட்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு இன்னொரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா இது போல் நல்லா பிளாக்குக்கும் மொதல் ஸ்டேஜில் வந்து இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணக்கப்புறமா ஒரு 15 minutes போல் நான் வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட சாறு வந்து அதில் இறங்கணுங்கிறதுக்காக அப்படியே நான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போல் நீங்களும் ஒரு 15 minutes வச்சுட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைபிஸ்கஸ் நல்ல ஹேர் வந்து க்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நீங்கள் ஹைபிஸ்கஸ் என்ன ஈஸியாக எப்படி எடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.